ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் ஒரு பெரிய பிக் நியூஸ், அதாவது பேட் நியூஸ் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெரிய பிக் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். பட் அதுக்கு மட்டும் வீடியோட எண்டில் ஒரு கிவ்அவே இருக்குது. இப்பயே போயிடாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணி போடிங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ எண்டில் இருக்க கிவ்அவேவும் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிவ்அவேல ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லி சாப்பிட விட்ருவோம் பார்த்துக்கோங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். கேம் ஆடிட்டு இருக்கும்போது உங்கள் திங்கிங் கேமில் தான் இருக்கணும், வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக திங்க்கும் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக எதையாவது லிங்க்கும் பண்ணியிருக்கலாம். எதுக்கு இப்போது லிங்க்கு திங்க்னுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன்னு, பேடிஎம்மில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஒன்ஸ் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா சும்மா பூந்து விளையாடலாம். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்களேன். முதல்ல உங்கள் பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சென்ட் மணி டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா, ஸோ மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்க அக்கௌண்ட் இப்போ லிங்க் பண்ண போகிறதுக்கான நியூ ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம், ஸோ ஒன்ஸ் நீங்கள் போனதுக்கப்புறம் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அவங்க கேட்குற நெசசரி டீட்டெயில்ஸை கொடுத்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேடிஎம் ஆப்பில் ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஈஸி ஆகிடும். அப்புறம் என்ன, இனி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், கேஷ்பேக்கும் உங்களுக்கு கிடைக்கும், சூப்பர் இல்லை? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லிங்க் பண்ணதுக்கான மெசேஜும் உங்கள் மொபைலுக்கு வரும். ஏன்னா இருக்கிறதுலே பேடிஎம் தான் ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரேட் ஆப்பு. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? போய் லிங்க் பண்ணுங்கள். ஹேஷ்டாக் நலம் பேடிஎம், இது செம்ம பேடிஎம். ஸோ ஃபஸ்ட் நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் டாப் அப். ஸோ இந்த டாப் அப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டோம். நீ என்ன கரையினவாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸ்லி கரையினாலாம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லி லீக்கர்ஸ் கிட்ட அப்பயே அப்டேட் வந்துருச்சு. கடைசி வரைக்கும் அந்த பண்டல் தான் கிடைக்கல. சரி பார்ப்போமே. சரி ஃபஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட்டை பார்த்துருவோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது டாப் அப் ஈவெண்ட்டில். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெட் லூட் பாக்ஸு. ஸோ த்ராஷ் டோத் லூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 டைமண்ட்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போதும், இந்த லூட் பாக்ஸை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 500 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த க்ளூவால் எடுத்துக்கலாம். ஸோ க்ளூவால் பற்றி நான் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்பயுமே கரையினா பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவாலுக்கு இன்னொரு க்ளூவால் நல்லா தான் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நாம் வாங்குற மாதிரியே பிளான் பண்ணி விட்றானுங்க. இதுக்கு முன்னாடி மெக்லரன்ஸோட க்ளூவால் நல்லாயிருக்கு, அதோட அதுக்கப்புறம் நான் க்ளூவால் வாங்க வேணாம்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் திருப்பி இது மாதிரி ஒரு நல்ல க்ளூவால் விட்றாங்க. ஏம்ப்ரோ நீங்கள் க்ளூவாலே வாங்க வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கான பதில் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ எத்தனை க்ளூவால், 12 க்ளூவால் இருக்கு. எத்தனை க்ளூவால், 12 க்ளூவால் இருக்கு. 12 க்ளூவால், இதில் ஒரு க்ளூவால் கூட பார்த்தீங்கன்னா நான் கேமில் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் போகணும்னு கேட்டிங்கன்னா எனிமி வரும்போது தான் பிங்கு போகும், க்ளூவால் போட்டால் க்ளூவாலே விழாது, என்ன பண்ணுறது? சரி, இந்த டெட் லூட் பாக்ஸ் மட்டும் நம்ம வாங்குவோம். ஸோ வாங்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோமா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இது மட்டும் ரீசார்ஜ் பண்ணுறேன். ஸோ அந்த தென் மிச்சம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்புறமா பண்ணிக்குவோம். ஸோ க்ளூவால் வந்து எடுக்கிறது எடுக்காக போகிறதுலாம் அவங்க விருப்பத்தை பொறுத்தது, என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தான் இல்லையா? ஸோ அது கரெக்டு தான். ஸோ இது என்ன ரீசார்ஜ் ஆகப்பட்டது, இதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ் ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீசார்ஜும் பண்ணியாச்சு. எதுக்கிட்ட இப்போ தேவையில்லாமல் ரீசார்ஜ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவங்க ஒரு பண்டில் இருக்கே அதை கிளைம் பண்ணுமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும் இல்லையா? ஸோ அந்த ரீசனால்தான் சரி அதை கிளைம் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் நியூஸை நான் சொல்லிடுறேன். ஒரு பேட் நியூஸ், ஒரு குட் நியூஸ். ஃபஸ்ட் நான் குட் நியூஸ்லேருந்தே போயிடுறேன். ஸோ ஒரே ஒரு கிரேட், எத்தனை ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்தானுங்கன்னா இதை எடுத்து போடுவேன். ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், கொடுக்கவே மாட்டேன்றானுங்க. ஏன்டா ஒரு கிரேட் கொடுக்கறதுக்கு என்னடா அழுறீங்க? ஒரே ஒரு டோக்கன் கொடுக்கறதுக்கு அழுறானுங்க. குயிக் செலக்ட், கமான், ஒரே ஒரு டோக்கன் எங்கே கொடுக்குறானுங்க? இதுக்கு மேலே நான் சுத்த முடியலையாப்பா. இது ஈவெண்ட் முடியறதுக்குள்ள ஒரே ஒரு டோக்கன் தானே சுற்றி எடுத்துருவோன்னு பார்த்தா சொத்த அழிச்சிருவானுங்க போல இருக்கு. நானும் சுத்திக்கிட்டே இருக்கேன். சரி, நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் போயிடலாம். ஸோ முதல்ல நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா அப்புறம் ஒரு ரெடீம் கோட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ எதுக்கான ரெடீம் கோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப்புக்கான ரெடீம் கோட். ஓகேவா? ஸோ இந்த ரெடீம் கோடில் ஒரு சில விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லீக்கர்ஸ் கிட்ட அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமே ஒரு தாறுமாறான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெட்டு கொடுப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டும் கொடுத்துருந்தானுங்க. ஸோ அந்த எமோட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு.
அன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது சூப்பரான எமோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோபோ பெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் லீக்கர்ஸ் கிட்டேருந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பென்குயின் பெட்டுக்கான ரெடீம் கோட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுனா அஃபீஷியலாக கரேனா கிட்டேருந்து லான்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பேக் பேக் பதிலாக வெஹிக்கிளோட ஸ்கின்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ எந்த வெஹிக்கிளோட ஸ்கின் கொடுத்தா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். என்ன கேட்டால் அந்த ஸ்போர்ட்ஸ் காரருக்கு ஸ்கின் கொடுத்தா சூப்பராக இருக்கும். அந்த தென் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எமோட் கொடுக்க போகிறாங்க. இந்த டைம் எந்த எமோட்டாக இருக்கும் கண்டிப்பாக கெஸ் பண்ணி சொல்லுங்கள். மேபி சிஎஸ் கப் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் ஓகேவா. இப்போ மூணு ஐட்டம்க்கான ரெடீம் கோட் உங்களுக்கு நவம்பர் மந்தா சாரி அது செப்டம்பர் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மாற்றி சொல்கிறோம் ஸ்டார்டிங்கில் சரி செப்டம்பர் மந்தோடது. இது வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப்போட கோடு ஓகேவா. இப்போ தான் நம்ம சேட் நியூஸ் போகிறோம். ஸோ என்ன சேட் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க. ஸோ இந்தியன் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணுறவங்க, அதே மாதிரி பிரேசில் சாம்பியன்ஷிப்பு, ஸோ அது மாதிரி இந்தோனேஷியன் சாம்பியன்ஷிப்பு, இது மாதிரி சாம்பியன்ஷிப்ஸில் வின் பண்ணுற டீம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ல்டு சீரீஸ். இப்போ எப்படி கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, அது மாதிரி வேர்ல்டு சீரீஸ் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டு சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளுக்கு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்மளுக்கு அப்படி என்ன ப்ரோ ரிவார்ட்ஸ் கிடைக்குன்னா, லீக் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா கன்கிரேட்ஸ்க்கான ரெடீம் கோட் நம்மளுக்கு கொடுப்பாங்க டார்கெட் வச்சு. ஃபைனல்ஸில் தாறு மாதிரான கன் ஸ்கின்ஸ் ஃப்ரீயாகவே கொடுப்பானுங்க. கேரக்டர்ஸு ஒரு சில சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் எமௌண்ட்டை ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க. மைல் ஸ்டோனு சர்ப்ரைஸ் கிவ் அவே சொல்லி எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் இருக்கும். பட் இந்த டைம் ஒரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸை நவம்பர் மந்த் எவ்ரி நவம்பர் மந்த் எவ்ரி இயரோட நவம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேண்டமிக் சுச்சுவேஷனால கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பட் இது கொஞ்சம் ரொம்ப மோசமான விஷயம் தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் இதில் ரொம்ப நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா, இதில் பண்டில்ஸு 2019லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது டபுள் இன்டூ ரேங்க் டோக்கன் கார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தானுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இந்த இயரோட பெஸ்ட்டு பேட் நியூஸ். என்ன ப்ரோ பேட் நியூஸில் எதுக்கு ப்ரோ பெஸ்ட்டு பெஸ்ட்டு நேட்டு, பேட் நியூஸ்னாலே பேட் நியூஸ் தானே என்ன நான் சொல்கிறது. பட் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறாங்க. நவம்பர் கேன்சல் பண்ணிட்டு மேபி ஜன்வரி ஆர் பிப்ரவரியில் தான் வைப்பாங்க. ப்ரோ இந்தியாவில் ஸ்கூலே திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ, என்ன ப்ரோ நீ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த டைம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் வந்து மெக்சிகோவில் நடக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ப்ரீவியஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இருந்த காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கிராண்ட் ஃபைனல்ஸ் அதாவது இந்தியன் சாம்பியன்ஷிப்போட கிராண்ட் ஃபைனல்ஸ் அக்டோபர் 17 நடக்க போகுது. அன்றைக்கி தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டோட ரெடீம் கோட் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ எமௌண்ட்டோடது அண்ட் தென் வெஹிக்கிள் ஸ்கின்னோட கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து சாம்பியன் ஆகிற டீம் வந்து மெக்சிகோவோட ஃபைனல்ஸுக்கு போவாங்க ஓகேவா. ஸோ இந்த மெக்சிகோ ஃபைனல்ஸுக்கு போகிற டீம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டீம் மட்டும் இல்லை மொத்த சீரீஸ் அதாவது ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. எவ்ரி நவம்பர் பார்த்தீங்கன்னா இது மிஸ் பண்ணாமல் நடத்துவாங்க. லாஸ்ட் இயர் 2020-19 கூட பார்த்தீங்கன்னா சாரி 2020-19 கூட பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை மிஸ் பண்ணாமல் நடத்துனாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பாகிஸ்தான்லேருந்து புதுசாக கொலாபரேஷன்லாம் வருதாமா, ஏன்னா நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணால் போதும். ஸோ 2019 நடந்த வேர்ல்டு சீரீஸ்க்கு ஃப்ரீயாக கன் ஸ்கின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாறுமாறான விஷயம்தான். என்ன பண்ணுறது இந்த வருஷம் நம்மளுக்கு கிடையாது. பட் 2022 கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. பிப்ரவரியில் ஒன்று இருக்கும் அண்ட் தென் நவம்பரில் இன்னொன்று இருக்கும் வேர்ல்டு சீரீஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். சரி ஸோ இந்த ரெடீம் கோட்ஸை பற்றி நம்ம இன்னும் அஃபீஷியல் டீடைல்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம கிவ் அவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்ன கிவ் அவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு யூஐடி ஈக்குவல் டு உங்கள் யூஐடி நம்பரை போட்டு ஸோ வீக்லி மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா வீக்லி மெம்பர்ஷிப் நம்ம கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம். லக்கி வின்னருக்கு ஈவினிங் வீடியோவில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவரையும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வீக்லி மெம்பர்ஷிப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, அதாவது நேற்று இன்றைக்கி அப்படின்னா நீங்கள் திருப்பியும் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது வந்து புது ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க திருப்பி பண்ணிடுங்க ஓகேவா. ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோ ஸ்கிரிப்ஷன் மீட் பண்ணுற கைஸ். அண்டில் தென் டடா பை பீஸ் அண்ட் ஐ மீன் இஸ் அவுட் டடா.